ஏன்னா அம்மன் அமைச்சர் அம்மன் தான் கும்பிட்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் போகி பொங்கல் நாங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோம், காலிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலைலாம் செஞ்சேன் பார்க்க பார்ப்பீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மாட்டுப் பொங்கல் தாங்க. அன்றைக்கி தான் வந்து வீட்டில் வந்து துணியெலாம் வச்சு படைப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம். ஸோ நான் வந்து இந்த விளாக்ல போகி பொங்கல் ப்ளஸ் வந்து பெரும்பொங்கல், அதாவது தைப்பொங்கல் வந்து எப்போ எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணேன்றதை நான் இப்போ வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். காலைல போகி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4:45 எழுந்தேங்க. 5:00 நான் வந்து போகி கொளுத்த ஆரம்பிச்சிட்டேன். போகி கொளுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து பாம்பு வருவாங்க ஊர்லலாம். ஏன்னா அந்த கெட்டவைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாம்பு வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி வரைவாங்க. பூஜா ரூம் மட்டும் க்ளீன் பண்ண டைம் இல்லாதனால நான் போகி அன்னைக்கு தான் சுத்தமாக டீப் க்ளீன் பண்ணேங்க. கொஞ்சமாக வந்து அந்த சோப்பு சர்ஃபு கொஞ்சம் போட்டு தண்ணியில் கொஞ்சம் வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி அந்த எண்ணெய்க்கரை லேசாக இருந்துச்சு. அதேமாரி ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம ஊதுபத்தி காட்டுறோம், கற்பூரம் காட்டுறோம், லேசாக வந்து அந்த அழுக்கு மாதிரி படியும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரின்னாவது ஏதாவது ஒரு சர்ஃபெக்ஸை ஏதாவது பவுடர் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் தொட்டு லைட்டாக அந்த கண்ணாடியே சுத்தமாக தொடச்சிட்டேன். தொடச்சிட்டு கட கட கடன்னு அடுத்த வேலை ஆரம்பித்தேங்க. பூஜை பாத்திரம் கழுவுறது எல்லாம் போகி அன்றைக்கி தான் எல்லாமே செய்யணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே அன்றைக்கி தான் செஞ்சேன். சரியான ஹெவி ஒர்க்கு தான். நான் போட்ட கோலம் பாருங்கள், காலைல காட்டுறேன். போகி அன்னைக்கு இந்தமாரி வந்து சாணம் வச்சு அதில் பசும்பால் தவிடு வேப்பலை மாவெல்லாம் வந்து சொருகணும். இது எங்கள் பழக்கம், கிராமப்புற பகுதியில் பெரும்பாலுமே செய்வாங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்கல்லாம் வச்சிட்டேன். பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பொங்கல் வைக்கிறதுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வைப்போம். சில பேர் கழனிவேலில் வைப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் போய் வைப்பாங்க. இது வந்து அம்மச்சேர் பொங்கல்னு சொல்லுவாங்க. 5 கல் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வீட்டு கிணறு இருந்தால் கிணறு அல்லது போர் இருந்தால் போர் பக்கத்தில் வைப்பாங்க. இன்றளவும் வந்து இப்போ சென்னை போன்ற இடத்துல இருக்கிறவங்க கூட கேஸ் அடுப்பில் வச்சு அந்த அம்மனை மனசில் நினச்சி நடு வீட்டில் வச்சு வணங்குவாங்க. இப்போ கிராமப்புற பகுதியில் இடம் இருந்தால் நம்ம இதுமாரி வெளியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா கழனிவேலையும் போயிட்டு உடுக்க சிலம்பெல்லாம் அடித்தும் வைப்பாங்க குலதெய்வத்துக்கு வேண்டி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் கிணத்து பக்கத்தில் வைப்பாங்க. அவங்க வேப்ப மரம் முனீஸ்வரன்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, பக்கத்தில் கிணறு, ஸோ அதுக்கு பக்கத்தில் வைப்பாங்க. ஸோ அதே பழக்கத்துக்கு நானும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ சொந்த வீடு கட்டினதுலேருந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிருப்போம், மஞ்சள் குங்காலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிக்கிறேன். ஏன்னா காற்று அடிக்குதுங்க, அதனால் வந்து அணைஞ்சிட போக சொல்லிவிட்டு ஒரு ஸ்டீல் குண்டாக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமாக மஞ்சள் விநாயகர் பிடிக்கணுங்க. இந்த 3 நாளுமே எந்த தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக வந்து இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மஞ்சள் பிள்ளையார் வச்சு அருகம்புல் பூவெல்லாம் வச்சு அவருக்கு வெத்தலை பார்த்து வாழைப்பழம் வச்சு ஒரு ஊதுபத்தி ஆறுறதுனே காமிச்சிங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானையை நாங்கள் வந்து வைக்கணும். ஸோ இப்படி தான் நான் வந்து செய்வேங்க வருஷம் வருஷம். லாஸ்ட் இயர் கூட நான் போட்டிருக்கேன் வீடியோ. என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இப்போ வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விறகு உடைச்சிட்ருக்காரு, சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ வந்து பானைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து முறை. மஞ்சள் கிழங்கு அப்புறம் இறக்கிட்டு கட்டலாம், அது வந்து நெருப்பில் படுமே அப்படிலாம் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. மஞ்சள் கிழங்கு கட்டிட்டு தான் வைக்கணும். அதேமாதிரி நானும் கட்டிட்டு வச்சுட்டேன். என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த வருஷம் வந்து கிழக்கில் வந்து எனக்கு பொங்கல் பொங்குச்சு. மோஸ்ட்லி வந்து வடக்கில் போய் பொங்கும் எனக்கு, சம்டைம்ஸ் மேற்கில் கூட பொங்கியிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் பொங்குச்சு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். வீட்டுக்காரோட கூப்பிட்டு காமிச்சாங்க, வாங்க வாங்க கிழக்கில் பொங்குது பாருங்கன்னு. இதெல்லாம் வந்து கிராமத்தில் சின்ன சின்ன சாஸ்திரங்கள் சொல்லுவாங்க, கிழக்கில் பொங்கினா நல்லது, அதாவது தெற்கை தவிர மற்ற 3 திசையிலுமே பொங்கலான்வாங்க. மேற்கு கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு திசையை கூட. இந்தமாரி பொங்கல் 3 நாள் தொடர்ந்து வைப்போங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகி பொங்கல், நாளைக்கு வந்து கேஸ் அடுப்புலேயே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சுருவேன். நாளைக்கு வந்து வடை, பாயாசம், அப்பளம், ஒரு பொரியல், வறுவல், அப்புறம் சக்கரை பொங்கல், சாம்பார் எல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நாளைக்கு படைப்போம். பாருங்கள் எங்கள் பொங்கப்பானை பொங்க போகுது பாருங்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ ஏங்க எங்க வாங்க. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். கிழக்கு பொங்கல் வா, கிழக்கு பொங்கல், கிழக்கு பொங்கல் பொங்கல் பேர். பொங்கலோ பொங்கல். அப்படியே பொங்கலோ பொங்கல். போகி பொங்கல்.
எங்களுக்கு வந்து பால் பொங்கல் தான் போகினு கேட்போம். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டால் பால் வந்து தண்ணி வைக்கும் போது அப்படியே ஊற்றி வச்சுட்டாங்க. நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு இறக்க போகிறேன். வெந்துடுச்சு, ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு அம்மன் இல்லையா, அதனால் மாவிளக்கு பிடிக்கிறேன். எப்போவுமே மாவிளக்கு வந்து பிடிக்கிறது நல்லது, நம்மளுடைய குடும்பம் வந்து சேமமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம ஆடி மாதத்தில் கூட மாவிளக்கு பிடிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ விளக்கு ஏற்ற போகிறோம். 6 மணி ஆகிடுச்சுங்க. இப்போ பூஜை செய்யறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காயெல்லாம் உடைச்சாச்சு. முதல்ல எப்போவுமே அவர் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை செய்வேன், அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் செய்வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன், அருகம்புல் வச்சுருக்கேன். எப்போவுமே எந்த ஒரு விசேஷனாலும் நம்ம விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து காலைல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சாச்சு, அதுக்கப்புறம் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் வாழைக்காய் அப்பளம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலை தைப்பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலை போட்டு படைப்போம். ஸோ வந்து தைப்பொங்கலும் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. நாளைக்கு தான் அந்த கரும்புல வச்சு படைக்கிறது இதெல்லாம் செய்வோம். ஸோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக நான் மாட்டு பொங்கலும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேங்க. நல்லபடியாக பூஜையும் முடிச்சாச்சு. அன்றைய தினம் வந்து மகாலட்சுமி பூஜையும் செய்கிறது நல்லது. ஸோ அதனால் அஷ்டலட்சுமி பூஜையும் செஞ்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். போகி பொங்கலும் பெரும்பொங்கலும் நாங்கள் செலிப்ரேட் இப்படி தான் பண்ணோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் எஸ்வி ஃபேமிலி விளாக் அப்படின்னு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வசந்தம் இல்லம் சேனல் கொடுக்குற அது சப்போர்ட்டாக எஸ்வி ஃபேமிலி விளாக்கும் கொடுங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணி எப்படி பணம் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, பணத்தை எப்படி சேமிக்கிறது, பணம் தொடர்பான ஆன்மீக குறிப்புகள் நிறைய கொடுப்பாங்க. முடிஞ்சால் அந்த லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.